எல்லா விவகாரத்துக்கும் 1.5 கோடி தொண்டர்களிடம் செல்ல இயலாது. கிளை முதற்கொண்டு ஒட்டுமொத்தமான அந்த தொண்டர்களின் பிரதிநிதிகள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்ப அவர்களால இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க, அது பொதுச் செயலாளரும் கிடையாது, அதுக்கு தனியா தேர்தல் வைப்போம், முறைப்படி வைப்போம். ஆனா ஒரு இடைக்கால ஏற்பாடா இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கறதான தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுல எங்க வழிமுறை விதிமுறை மீறல்லாம் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா? அது லாஜிக் இல்லையா? எல்லா விஷயம் இடைக்கால பொதுச் செயலாளருக்கு எப்படி 1.5 கோடி தொண்டர்கள்ட்ட போக முடியும் அப்படிங்கறதா அவர் சொல்லக்கூடிய அந்த சாராம்சம், அது லாஜிக்கா இருக்கா இல்லையா? இப்ப ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் 2500 பேரும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, பரவாயில்ல. அப்புறம் ஏன் நீங்க அந்த ஜூலை 11 நடந்த பொதுக்குழுல நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடினு அன்னைக்கே நீங்க உங்களுக்கு தான் புறா 95% மெஜாரிட்டி இருக்குல்ல, அன்னைக்கே எடப்பாடி இனி உயிர் இருக்கிறவரை எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நீங்க தீர்மானம் கொண்டு வந்தா அந்த கூட்டம் ஓட்டு போட போகுது உங்களுக்கு. நீங்க பொதுச் செயலாளர் எதுக்கு இடைக்கால பொதுச் செயலாளர்னு கேட்டீங்க? இல்ல அதுதாங்க அவங்க சொல்றாங்க, திரு தனியரசு நாங்க சரியா செயல்படுகிறோம், ஒரு இடைக்கால ஏற்பாடா பொதுக்குழு உறுப்பினர்களால இடைக்கால பொதுச் செயலாளர், 4 மாசம் கழிச்சு பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தி ஒட்டுமொத்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்னு அவர் சொல்றாருல, அப்ப அவர் கட்சி விதிப்படி ஒரு வழிமுறைப்படிதான் நடக்கிறார் அப்படின்னு ஏன் ஏத்துக்க முடியாது? நீங்க சொல்றபடி நடந்தாதான் தப்பு, நீங்க சொல்றபடி நடக்கல இல்லங்க. இல்ல கட்சியினுடைய எல்லா விதிமுறைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு எல்லா நீதி சட்டங்களை எல்லாம் காலில் போட்டு விதித்து விட்டு தனக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டத்தை தன்வசப்படுத்தி கொண்ட எடப்பாடி தான் விரும்புவதையெல்லாம் அங்கே தீர்மானமாக கொண்டு வந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்தது ஜனநாயக மக்கள் பேரியக்கம் அதிமுகவை ஒரு சர்வாதிகாரியினுடைய சிந்தனையோடு செயல்படுகிற எடப்பாடியிடம் அது சிக்கி இருந்து கிடக்கிறதை விடுவிப்பதற்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் போராடுகிறார். ஓபிஎஸ் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தினார், அன்றோடு வெற்றி பெற்றார். இப்பொழுது இரண்டாவது ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையையும் பெற்றுத் தருவதற்கு தான் இப்ப போராடுறார். அதுதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயாவும் கூட நிற்கிறாரு, ஓபிஎஸ் அண்ணன் கூட 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் நிற்கிறார்கள். நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் நிற்கிறாங்க, எடப்பாடி பக்கம் அந்த 2500 பேர் இருக்கிறாங்க, 234 தொகுதிகள் சேர்ந்து. ஆகவே இந்த 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதில்லை, ஏற்கனவே நிர்வாகிகள் தான் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கும் பொதுச் செயலராக இருக்கலாம். அப்படி கட்சியில நான் நேர்மையாக செயல்படுகிறேன் என்று நீங்க அந்த வாதத்தை முன்வைக்கிறதாக எடப்பாடி தரப்புல சொன்னாலும் ஏற்கனவே இரட்டை தலைமையை ஒற்றை வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தல் முடிவு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த முடிவு என்ன, அதுக்கு அதனுடைய என்ன தகுதி நிலை என்னது? 5 ஆண்டுகளுக்கு எடப்பாடி அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க, அதை 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 வந்து 5 ஆண்டுகளுக்கு இருந்த அந்த ஓபிஎஸ்னுடைய பதவியை இடைக்காலமாக உடனடியாக அவரை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எடப்பாடிக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? 1.5 கோடி தொண்டர்கள் அதிகாரம் கொடுத்தாருமா? அதுதான் கேள்வி. அப்படியே சரி பரவாயில்ல, நீ எடப்பாடி தொண்டர்களாக இருக்கிறதாவது வச்சுக்குவா. எடப்பாடி அதிமுக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் எவரொருவர் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம், போட்டி போடலாம்ங்கிற சுதந்திரத்தை யாரு கொடுக்கணும்? 20 மாவட்டத்துக்கு எல்லாரும் முன்னோடியும் 20 மாவட்டத்துக்கு எல்லாம் வழி முடியும்னா யாரு அந்த கட்சியில வருவா? ஏற்கனவே எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. திரு தனியரசு நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது உச்ச நீதிமன்றத்தில் வைத்து வரக்கூடிய அந்த வாதங்களில் அம்சங்களை தற்போது நாம் பார்க்கலாம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரு பதவியும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட இருந்தது. ஆனால் அப்போது தேர்தலில் மற்ற எவரும் போட்டியிடவில்லை என்பதால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று ஓபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தான் கொண்டு வந்த பொறுப்புகளை தானே நீக்கியுள்ளதாக எடப்பாடி தரப்பின் செயல்பாடுகள் உணர்த்துகிறது. அதாவது நான் கொண்டு வந்த பொறுப்புகளை நானே நீக்கியுள்ளேன் என்பது போல எடப்பாடி பழனிசாமி தரப்பின் வாதமாக செயல்பாடு உள்ளது. கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வர பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுக்குழு கொண்டு வந்தது என்ற ஒரே காரணத்திற்காக பொறுப்புகளை நீக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியையும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் எழுப்பியிருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வர பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுக்குழு கொண்டு வந்தது என்ற ஒரே காரணத்திற்காக பொறுப்புகளை நீக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. அந்த வாதங்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் நிர்வாகிகள் கட்சியை நடத்தலாம், இரட்டை தலைமை பதவிக்காலம் நிறைவடையும் போது நிர்வாகிகள் தான் கட்சியை நடத்த வேண்டும், மேலும் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்குத்தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமே தவிர
எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குறுக்குவழியில் பொதுச்செயலாளர் பதவியை அடைய நினைப்பது கட்சி விதிகளுக்கு முரணானது. ஏற்கனவே திருத்தப்பட்ட விதிகளில் மீண்டும் அவர் எவ்வாறு திருத்தம் கொண்டு வர முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அந்த தொனியில் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். வாதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் முடிவன் ராமசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடமும் இது குறித்த கருத்துக்களை கேட்டறியலாம். முடிவன் ராமசாமி, இப்ப பொதுக்குழு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக பதவியை நீக்குவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்டா உங்களுக்கு தெரியுதா? பொதுக்குழுவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் சொன்னதற்கு பிறகு பொதுக்குழு கொண்டு வந்ததற்காக பொதுக்குழு கொண்டு வந்தால் நீக்கிவிடவே வேண்டும் அப்படின்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வாதமா புரிஞ்சுக்க முடியுமா இந்த இடத்துல? எடப்பாடி தரப்பில் இருந்து வைக்கப்படுகிற வாதங்கள் அனைத்தும் காற்றிலே போகக்கூடியதாக இருக்கிறதே தவிர காதிலே வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இல்லை. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவரே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏனென்றால் அந்தைய நிலையில் ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் பதவி அல்ல, பொதுச்செயலாளர் பதவிதான் இருந்தது. ஐயா ஓபிஎஸ் நான் பொதுச்செயலாளராக இருந்து கொள்கிறேன், நீங்கள் முதல்வராக இருந்து கொள்கிறது சொன்ன போது சதி திட்டம் தீட்டி இந்த பதவியின் கட்சியை முழுமையாக கையிலே போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த பதவியை 50-50 பிரித்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை இன்றைக்கு நீதிமன்றத்திலே வலுவாக எங்கள் தரப்பில் ஆதாரங்களோடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பதவியை அவர்களே கொண்டு வந்துவிட்டு அவர்களே நீக்க வேண்டும் என்று சொல்வது, விதி திருத்தத்தை தேவைப்பட்ட போதெல்லாம் விதியை திருத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, அப்படி செய்யவும் முடியாது. புரட்சி ஒரு மாநிலத்தில் மட்டும் வாக்களிப்பவர்கள் தெரியாமல் அவர்கள் உலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். அதே மட்டுமல்ல, தம்பி மணிகண்டனுக்கு நான் சில பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கேன். தம்பி மணிகண்டன் சொன்னார், ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர் கட்சியின் விதிகளுக்கு மாறாக நீதிமன்றத்துக்கு சென்றால் தன்னிச்சையாகவே அவருடைய பதவி போய்விடும் என்று சொன்னார். அவர் கொஞ்சம் புரியாமல் தான் பேசுகிறார் என்று கருதுகிறார். ஏனென்றால் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் நீதிமன்றத்திற்கு செல்வது என்பது கட்சியை வழிநடத்துகிறவர் நீதிமன்றத்திற்கு செல்வது என்பது கட்சியை காப்பாற்றுவதற்காக, கட்சியிலே தொண்டனாக இருக்கிறவன் நீதிமன்றத்துக்கு என்பது கட்சியை களங்கப்படுத்துவதற்காக. கட்சியை களங்கப்படுத்துவது என்பது வேறு, கட்சியை காப்பாற்றுவது என்பது வேறு. அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஊரடங்கு உத்தரவு, கொரோனா காலத்துல ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க, கலெக்டர் எஸ்பி சேர்ந்து பேசி ஊரடங்கு உத்தரவு போட்டாச்சு. இந்த ஊரடங்கு உத்தரவுல யாரும் வெளியே வரக்கூடாது. கலெக்டர் எஸ்பியும் வெளியே வரலாமா? வரக்கூடாதா? கலெக்டர் எஸ்பியும் வெளியே வரலாம். கலெக்டர் எஸ்பியும் வெளியே வந்தாதான் அங்க யார் யாரு இந்த சட்டத்தை மீறி வெளியே வர்றாங்க போறாங்கிறது அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அது போலதான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போவதில் தவறில்லை, அதை முதலில் தம்பி மணிகண்டன் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒண்ணு சொன்னாரு, அதாவது எல்லாருமே தேர்தல் மூலம் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்ப எப்படி ஒன்றிய செயலாளரோ ஒரு பொதுக்குழு உறுப்பினரையோ இவங்க நீக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அதுவும் நல்ல கேள்விதான். ஆனால் பொதுக்குழு உறுப்பினரோ ஒரு ஒன்றிய செயலாளரோ எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொண்டனும் வாக்களிக்கிறான், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொண்டனும் வாக்களிக்கிறான், நாகப்பட்டினத்தில் இருக்கிற அத்தனை தொண்டனும் வாக்களிக்கிறான், இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொண்டனும் வாக்களிக்கிறான், சேலம் திருப்பதி அத்தனை மாவட்டங்களில் சென்னை